Yesu estotri haleluya Melarun thalaigale taalti Na kaalai velile oru vishay Devanudaiya samugathukku namai kathar kondu vandirukkar Indha 7th maadathile Indha 5th nyaayirukkalamaiyum kathar namakku koduthu Indha maadathinudaiya andha irudhiyile aandavarai panindu kolla கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல கத்தருடைய நாளிலே மகத்துவமுள்ள தேவனுக்கு உண்மை உள்ள கனம் உள்ள ஒரு ஆராதனையை கொடுப்பதற்கு தேவன் நம் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தாரே எல்லார் வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே இந்த 5th வாரம் வரைக்கும் எங்களை கத்தர் நேர்த்தியாய் நடத்தினீரே இந்த மாதம் எவ்வளவு எங்களுக்கு நன்மை செய்தி கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு வந்து உதவி செய்தீரே எங்கள் தேவைகளை சந்தித்தவரே எங்களுக்கு சுகம் பலன் கொடுத்து இந்த மாதத்தின் துவக்கத்தை பார்த்த நாங்கள் மாதத்தினுடைய இறுதியிலே கடந்து வர எங்கள் தேவன் தயவு பாராட்டினீரே இரக்கம் பாராட்டினீரே இந்த அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவன் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் நாம் தேவனை துதிப்பதை ஸ்தோத்திர பலி செலுத்துவதை நம்முடைய தேவன் விரும்புகிறார் அதில் தேவன் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார் நன்மை செய்தவருக்கு இந்த காலை வேளையிலே ஒரு நன்றியுள்ள ஆராதனையை கொடுப்பதற்காகத்தானே நாம் வந்திருக்கிறோம் அமைதியாக இருக்க நாம வரவில்லை மௌனமாக இருந்துவிட்டு போக வரவில்லை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட கழிகூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லதானே வந்திருக்கிறோம் வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களை சுற்றி வசிக்கிற ஜனங்களை எங்கள் சபையில் உள்ள மக்களை எல்லா தேவ ஜனங்களையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நீர் பாதுகாத்தீரே நடத்தினீரே எவ்வளவோ காரியங்கள் எங்களை சுற்றி இருந்தாலும் எங்கள் பாதுகாப்பாய் எங்கள் எஜமானனாய் நீர் இருந்து நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த காலை வெளியில நீர் எங்கள் நடுவிலே வாருமையா மகத்துவ தேவன் மாட்சிமையின் தேவன் எங்கள் நடுவிலே வருவீராக ராஜா ஹல்லேலூயா வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக வந்திடும் வல்லமையாக வந்திடும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் மகிமை சொரூபமே வா வல்ல தேவனே மகிமை சொரூபமே வா வல்ல தேவனே மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் தாய் தந்தை நீதமே தற்பராயிருந்து தாய் தந்தை நீதமே தற்பராயிருந்து தரணியில் வேறோர் துணை இல்லையே தரணியில் வேறோர் துணை இல்லையே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும்
கடைசி வரையும் காத்து ரட்சியோ, கடைசி வரையும் காத்து ரட்சியோ. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். மன்னாவும் வரவை எண்ணி நான் ஜீவிக்க, ஏகூத தேவன் தாரும் ஏகனே, ஏகூத தேவன் தாரும் ஏகனே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, வல்லமையாக எங்கள் நடுவில் வாரும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் என்னை தொடன ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை தொடுதலை உணர்ந்துதான் இங்கிருந்து ஒவ்வொருவரும் கடந்து போகணும் ஐயா. தேவன் அந்த கிருபையை தருவாராக, தேவன் அந்த வல்லமை இந்த காலை வேளையில தருவாராக. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் காரணராயிருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தர். கிருபையாக இந்த ஏழாவது மாதத்திலே, இந்த ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவதற்கு தேவன் தந்த கிருபைக்காக, வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் பாராட்டின தயவுகள், ஆண்டவர் செய்ததான நன்மைகள், எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களை எல்லாம் எண்ணி பார்த்து இந்த காலை வேளையில் ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு, இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல, கர்த்தரை துதிக்க, அவரை ஆராதிக்க, தேவன் தம்முடைய உன்னத பிரசன்னத்தினாலே, உன்னத ஆளுகையினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. ராஜா நிரப்புவீராக. அவருடைய வல்லமை எல்லாரையும் ஆட்கொள்ளட்டும். பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகியும், ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு இதயத்தின் ஆண்டவரே நிறைவிலிருந்து உண்மை ஆராதிக்க உதவி செய்யும். பாடும்போதே ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவாராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. வல்லமையினாலே வரங்களினாலே இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆட்கொள்ளும்படியாக, நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே காலை வேளையில் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க, ஆவியானவருடைய அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வரும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஜனங்களையும் இந்த நாளிலே எங்கள் சமூகத்தில் நம்முடைய பிரசன்னத்திற்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றின் மேலும் உடைய கரம் இருக்கட்டும், எல்லாம் ஒழுங்கும் நேர்த்தியாய் கிரமமாய் இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை கல்வாரி அண்டையிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகத்தானதை செய்வாராக. நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். ஆண்டவரே, உங்கள் நாம மாத்திரம் அந்த இடத்துல உயர்த்தப்படணும். கர்த்தர் மகிமையானதை செய்வாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையாக இன்னொரு வாரத்தையும் இன்னொரு நாளையும் கர்த்தர் காண செய்து அவரை ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. கடந்த நாட்கள், கடந்த வாரமெல்லாம் நம்மை அழகாய் நேர்த்தியாய் நம்மை நடத்தினாரே, பாதுகாத்தாரே. அந்த தேவனுக்கு எல்லாரும் நன்றி சொல்லி பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். Tonight.
இருக்கிற எல்லாரும் நாம நம்புனவங்க நம்முடைய உறவுகள் எல்லாரும் நம்மை மறக்கலாம், ஆனா மறவாதவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய உறவுகள் நாம ரொம்ப நம்பினவங்க சில நேரத்துல நம்பிக்கைக்குரிய நேரத்துல நம்மளை மறந்துடுவாங்க, ஆனா இந்த இயேசு எந்த நேரத்துல நம்மை மறக்க மாட்டார். ஏனென்று சொல்லுகிறார், என்னுடைய உள்ளம் கையிலே உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆகவே நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த மாலை வேளையிலே, இந்த காலை வேளையிலே அவருடைய பாதத்தில் தான் நாம் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அவரை பார்த்து சொல்லுவோம், பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி நான் யாரை பாடுவேன். என்னை மறக்காத நேசன் நீர் அல்லவோ, என்னை ஆண்டவரை நடத்துகிற தேவன் நீர் அல்லவோ. உம்மையன்றி இந்த உலகத்தில் நான் யாரை பாட முடியும்? உம்மை தவிர எனக்கு வேறொரு ஆசை இல்லை, உம்மை தவிர எனக்கு வேறொரு புகலிடம் இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி பாடி இந்த காலை வேளை நம்முடைய தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். Yeah.
அவருடைய பாதம் அமர்வது மகா பெரிய பாக்கியம். நம்மை மறவாதவர், தூக்கி சுமப்பவர், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மேல திட்டம் கொண்டவர், அந்த திட்டத்திற்கு நேராக அனுதினமும் நம்மை நடத்துகிறவரும் அவர்தான். அதற்கு தேவையான கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறவர் அந்த தேவனை ஆராதிக்கலாமா? தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம் மட்டும் காத்ததே, இன்னும் தேவை, தேவா கிருபை தாருமே என்று சொல்லி பாடி கத்தரை ஆராதிக்கலாமா?
கிருபை தருகிறவர் நம்முடைய தேவன். நமக்கு பாதுகாப்பு இந்த உலகத்தில் அவருடைய ரத்தத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு. அவருடைய ரத்தத்தில் தான் நமக்கு சுகம். அவருடைய ரத்தத்தினால தான் கர்த்தர் நம்மை ஜெயம் சிறக்க வைத்தார். இந்த காலவேளை தேவனை ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
ரத்தம் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இந்த காலை வேளையில ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக இந்த காலை வேளை எங்கள் நடுவில் வாரும். ஆண்டவரே கணுக்கால் அளவில் முழங்கால் அளவில் இடுப்பு அளவில் நீச்சல் ஆழத்திற்குள்ளாய் என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் என்னை நிரப்பணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தாகத்தோடு நான் போகிற இடமெல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகணும். நான் போகிற இடத்துலலாம் என் நிமித்தம் மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும். நான் போகிற இடத்துலலாம் ஆரோக்கியம் உண்டாகணும். அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த காலை வேளையில் அப்படியே கர்த்தரை நாம் ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். ஜீவ நதியாக ஜீவ தண்ணீர்
கனிகளெல்லாம் உணவாகணும், கனிகளெல்லாம் உணவாகணும்.
கரங்களை உயர்த்தி நமக்கு ஒரு நல்ல போதகர் இருக்கிறார். நம்மை சத்தியத்துல நடத்துகிற, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்துகிற, ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற போதகர் நமக்கு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் சரியான போதனை நமக்கு கொடுக்க முடியாது, சரியான ஆலோசனை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நம்மை நடத்துகிற நம்முடைய மேய்ப்பர் சரியான நேரத்திற்கு சரியான ஆலோசனையை அவர் கொடுக்கிறவர். இந்த பாதையிலே போ மகனே, இந்த பாதையிலே போகாதே என்று சொல்லி சரியாய் நம்மை எச்சரித்து உணர்த்தி நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய துணையாயிருக்கிறார். இந்த காலையில் எல்லாரும் கரங்களும் உயர்த்தி, அன்றுவரை எனக்கு உம்முடைய நல்ல ஆலோசனைகள் தேவை. என் ராஜாவாகிய இஸ்ரவேலின் தேவனை என் வாழ்க்கையின் துணையாக நான் ஒவ்வொரு நாளும் வைத்து அவர் என்னை நடத்துகிற பாதையில நான் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா. நாம நினைக்கிற என்னுடைய காரியம் அவருக்கு தெரியவில்லையோ, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறவர் அவர் ஒருவரே. வேதவசனம் சொல்லுகிறது, நாம் கேட்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறவர். உங்க காரியம் எல்லாம் அவருக்கு தெரியும், உங்க நினைவுகள் அவருக்கு தெரியும், நீங்க சிந்திக்கிற காரியம் அவருக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. காலை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்தாலும் தாமதமானாலும் இந்த இஸ்ரவேலின் ராஜாவை நான் ஆராதிப்பேன், இந்த இஸ்ரவேலின் தேவனை நான் உயர்த்துவேன். எனக்கு இவ்வட்டும் எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறார், இல்லாததை நினைச்சு கவலைப்பட்டு புலம்புவதை நிறுத்திவிட்டு தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துவங்கி பாருங்கள். தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்களுக்கு கொடுப்பதை தவிர வேறு யாருக்கும் அவர் கொடுக்க போவது இல்லை. அந்த தேவனை எல்லாரும் அப்படியே ஆராதிக்கலாமா? இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே.
பிதாவிடத்திலிருந்து துக்கப்படுத்தினாலும் அளவில்லாத அன்பை காட்டி பாசத்தை காட்டி இழுத்தாரு. Yeah.
சொல்லுங்க, நன்றி நாதா. என் குடும்பமே என்னிடத்தில் அன்பு செலுத்தாத போது நீர் என் மேல அன்பு பாராட்டுகிறீரே. அளவில்லாத அன்பை என் மேல வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். கடும் பிரச்சனைகளின் மத்தியிலோ நான் தாண்டி வந்தது கர்த்தருடைய கிருபை, நான் தாண்டி வந்தது உங்க தயவால. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராயிருந்த பொழுதிலும் என் கர்த்தர் எனக்கு சகாயம் செய்கிறவராயிருந்தேன். அன்பிற்கு நன்றி அப்பா, உம்முடைய மேலான அன்புக்கு நன்றி, மாயமற்ற உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பை நாங்கள் நினைக்கும் போது எப்படி எங்களால சும்மா இருக்க முடியும்? எங்க அன்புக்கு நாங்கள் பாத்திரராய், கர்த்தருக்கு சாட்சிகளாய், கர்த்தரை துதிக்கிற ஜனமாய், கர்த்தருக்கு நன்றி உள்ள ஜனமாய் வாழ்நாள் எல்லாம் இருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாருமையா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. எங்கள் நடுவில் இருக்கிற மாறாத நல்ல தேவ பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை நேசித்த அன்பு பெரியது, எங்களை காப்பாற்றின அன்பு பெரியது. இதுவரைக்கும் நாங்கள் எல்லாரும் நிற்பது உங்க கிருபை ஒன்றே ராஜா. அந்த கிருபையை நினைத்த காலை வேளையில ராஜாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆவியானவருடைய பிரசன்ன மாளிகை இன்னும் எங்களை அனலாக்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி தேவ கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.